ஊடகங்களும் பத்திரிகைகளும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தரும் தளங்களாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர கேட்டுக் கொண்டுள்ளார் மும்பை ராஜ்பவனில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பழமையான பதுங்கு குழிகளுக்குள் புதிதாக உருவாக்கப்பட்ட கலை அம்சம் மிக்க கதா மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே துணை முதல்வர் அஜித் பவார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் இந்தியாவின் புரட்சிகர நடவடிக்கைகள் பற்றிய அம்சங்கள் இதனுள் அமைக்கப்பட்டுள்ளன சுதந்திர போராட்ட காலத்தில் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களின் பல்வேறு தெரிந்த தெரியாத விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன இந்த அருங்காட்சியகத்தை வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான விக்ரம் சம்பத் ஆலோசனையின்படி தென் மத்திய மண்டல கலாச்சார மையம் உருவாக்கியுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற ஆயுத புரட்சி தன்னாட்சி புரட்சி உள்ளிட்ட பல அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதால் விடுதலைப் போராட்ட நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை பள்ளி குழந்தைகள் முதல் அனைவரும் எளிதாக பார்த்து அறிந்து கொள்ள முடியும் இதைத் தொடர்ந்து மும்பை சமாச்சார் பத்திரிகையின் இருநூறாவது ஆண்டு விழாவில் பங்கேற்ற பிரதமர் சிறப்பு அஞ்சல் தலையையும் வெளியிட்டார் இரண்டு நூற்றாண்டுகளாக இயங்கிவரும் வரும் இந்த பத்திரிகையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் மும்பை சமாச்சார் பத்திரிகையின் பங்களிப்பு பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் இந்திய சுதந்திரத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் இந்த பத்திரிகையின் இருநூறாவது ஆண்டு விழாவும் நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு என்று அவர் தெரிவித்தாா் ஊடகங்களும் பத்திரிகைகளும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தரும் தளங்களாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் சமூகத்தில் நிகழும் குறுக்கீடுகள் அரசியல் செயல்பாடுகள் பற்றி ஊடகங்கள் தான் விமர்சனம் செய்து பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் கொரோனா காலத்தில் ஊடகங்கள் தேசப்பற்றுடன் செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்ட அவர் அதே நேரத்தில் நேர்மையான செய்திகளை மட்டுமே ஊடகங்களும் பத்திரிகைகளும் வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் हमारे पत्रकार साथियों ने राष्ट्र हित में एक कर्मयोगी की तरह काम किया उसको भी हमेशा याद किया जाएगा भारत के मीडिया के सकारात्मक योगदान से भारत को 100 साल के इस सबसे बड़े संकट से निपटने में बहुत बड़ी मदद मिली मुझे विश्वास है कि आजादी के अमृत काल में देश का मीडिया अपनी सकारात्मक भूमिका का और विस्तार करेगा